ஹாய்கா ஹே காஷ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோபுரா படத்தோட டேரக்சர் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து டிமெடிக்காலினியும் கிரெடிட் பண்ண அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா விஷியா விக் விக்ரம் வந்து தன்னோடய வாய்ஸில் வந்து சொல்லியிருப்பார் எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் மேக்ஸ் சொல்யூஷன் சொல்லியிருப்பார் அதுபடி என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு கொலையும் வந்து அவர் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணுறாருங்கிற மாதிரி தெரியுது இந்த சீனில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீனில் வந்து ஜோக்கர் வந்திருக்கும் ஜோக்கர் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதில் என்ன தெரியுதுன்னா இதில் நமக்கு ஒரு ஒரு கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் சீனில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வரிசையாக வந்து எதையோ சர்ச் பண்ணி போயிட்டுருப்பாங்க இது என்னவா இருக்கலாம்னா விக்ரம் யாரையோ கொலை பண்ணியிருப்பாரோ அதை தேடி போகிற மாதிரி கூட இருக்கலாம் அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா இர்ஃபான் பார்த்தா வந்து ஏதோ பார்ப்பாரு அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த படம் ரஷ்யாவில் எடுத்த மாதிரி தெரியும் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் தெரியும் அந்த ஜோக்கர் பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு கொலையை சொல்கிற மாதிரி இருக்கும் டேபிளில் உள்ள கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிற கொடியாக இருக்கும் அது மூலயமா தெரியுது இந்த படம் வந்து ரஷ்யாலேயும் சென்னையிலையும் எடுத்திருக்காங்க ஒரு கிளியர் பிக்சர் தெரியுது அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா வந்து சியான் விக்ரம் வந்து பேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார் அந்த இந்த படத்தில் அவர் மேக்ஸ் வார்த்தையாருங்கிறதை காமிக்கிறதுக்கு ஒரு சீனை போட்டிருப்பாங்க ஸோ இந்த இது இந்த இதை தொடர்ந்து அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அந்த அவார்டில் பார்த்திங்கன்னா இன்னோவேஷன் டீச்சர் அவார்டுங்கிற ஒரு அவார்டு வந்து சியான் விக்ரமுக்கு வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ அவர் அவார்டு வாங்குகிற மாதிரி ஒரு சீன் ஆரம்பிச்சுருப்பாங்க அடுத்த ஒரு சீனில் பார்த்திங்கன்னா அவர் வந்து குழந்தைங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்க சீன் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பிக்சர்ஸ் வால்ஸ்லலாம் வந்து நிறையா ஒரு இது தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசா ஃபோட்டாக இருக்கும் இது எடை குறிக்கிதுன்னா அவர் வந்து நிறையா ஏழை மக்களை வந்து ஆர்ஃபனேஸ் மாதிரி வச்சு காப்பாற்றுற மாதிரியும் அதில் ஒரு இது ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க மற்றபடி மேக்ஸோட சிம்பிள்ஸ் அதெல்லாம் போது அவர் ஏதோ மேக்ஸில் ரொம்ப தீவிரமான ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதையும் வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா லாங் வீவ் ஹிந்துஸ்தான் டுடேன்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் எழுதியிருக்கோம் அதில் டுடேங்கிறது மட்டும் லிங்க் ஆகிட்டே இருக்கும் இது மூலயமா என்ன நமக்கு தெரியுதுன்னா வந்து அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறத அவர் வந்து அதில் வந்து இதை குறி குறிக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஃபோர்ஸாக ஒரு ட்ரெயினு போவோம் அந்த ட்ரெயின்லேன்ட்டு விக்ரம் வந்து அந்த போட பார்க்குற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்கோம் ஸோ இது இந்த கெட்டப்பில் போய் அவர் ஏதோ பண்ண போகிறாருங்கிறத மெசேஜ் இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க வந்து அவர் வந்து இது மூலயமா ஏதோ கொலை பண்ணுறாருன்னு தெரியுது அடுத்த சீனை பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோப்ரா ஸ்டிக்கை வந்து கையில் வச்சுக்கிட்டு விக்ரம் வந்து எங்கேயோ போவார் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் மாறுவ இடத்துல இருப்பார் அப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஜோக்கர் தினையும் ஏதோ ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுங்கிற ஹிண்ட் தெரியுது இது என்ன தெரியுதுன்னா விக்ரம் வந்து பல வேடம் போட்டு பல கொலையை பண்ணுறாருங்கிறது ஒரு ஒரு குழு இதில் கிடைக்கிது இந்த சீனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு ஷாக்காவரஸ் மாதிரி ஒரு சீன் வரும் அதை பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு லேடி வந்து ஏதோ சொல்கிறாங்க அதை பார்த்து ஒரு ஷாக்காவர இது என்ன தெரியுதுன்னா அந்த கொலப்பண்ணுற லிஸ்ட்டில் கே எஸ் ரவிக்குமாரும் ஆக இருக்கலாம்ங்கிறது ஒரு டிப்ஸ் மாதிரி தெரியுது இதில் அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரூட்டில் வந்து ஒரு மேப்பில் வந்து ஒரு ட்ரா பண்ணுற மாதிரி காமிப்பாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் பார்டரில் வந்து லிங்க் ஆகிற இடம் இது அந்த லிங்க் பண்ணி ஏதோ ஒரு ஸ்மக்லிங் ஏதோ ஒரு நடக்குது இந்த ஸ்கேலில் சீனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஆர்வ இடத்துல இருப்பார் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு கெட்டப் ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பார் அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கெட்டப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா இல்லை மிட் ஆஃப் த மூவியில் வரலாம் இந்த கெட்டப் வந்து அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸில் மாட்டிக்கிட்டு போலீஸில் அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அதே பிளாக் அண்ட் ஒய்ட்டு பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு தான் அதில் இருப்பார் அப்போ போலீஸ் வந்து கேட்கும்போது நீ தான் மேக்ஸ்வாத் யாரான்னு கேட்கும்போது அப்போ வந்து விக்ரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்லுவார் ஸோ அதோட சீன் வந்து இந்த ட்ரைலர் வந்து முடியுது படத்தில் டீசர் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா வந்து விக்ரம் வந்து ஒரு ஸ்மார்ட் கில்லராக இருக்க பயணிக்கிறது கிளியராக நமக்கு ஒரு யோகிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உள்ளூர் பயங்கர பாசிட்டிவ் ஏஆர் ராமோட மியூசிக்கல்ஸு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இந்த சாங்கோட மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் இந்த மூவிக்கு அஸ் யூஸ்வல் இது வந்து ஆடட் பாசிட்டிவ் ஃபார் திஸ் மூவி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இரஃபான் பத்தாரோட இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் அவர் வந்துட்டு போகிற சீனாக இருக்கட்டும் அவர் வந்து போலீஸ் டேரக்டராக இருக்கட்டும் இந்த படத்தில் வந்து அவர் வந்து எப்படி பயணிக்கிறாருங்கிறத நம்ம பிக் ஃபிரீ பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்து நம்ம ஆர்வமாக இருப்போம் இந்த மூவி வந்து விக்ரம்கா இருக்கட்டும் இரஃபான் பத்தானுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி தெரியுது இதில் லெட் சி ஹவு இட் கோஸ் இன் பிக் ஸ்க்ரீன் ஸோ சி யூ நெக்ஸ்ட் டைம் தேங்க் யூ